கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம உலகத்தில் ஜனங்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். என்ன சொல்வாங்க, உனக்கு சொந்த புத்தியாவது வேணும் அல்லது சொல் புத்தியாவது வேணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இந்தியாவில் இந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் ரெகுலராக கேள்விப்படலாம். யாராவது ஒருத்தங்களை பற்றி நம்ம சொல்லும்போது உனக்கு சொந்த புத்தியாவது இருக்கணும், இல்லைன்னா மற்றவங்க சொல்கிறதாவது கேளு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சொந்த புத்தி இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்தில் வழிதவரக்கூடிய நாட்கள் வரலாம். அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறத கேட்டாலும் நம்ம வந்து வேறு பாதையில் நம்மை அவர்கள் திசைத்திருப்பலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த உலகத்தில் எப்படி நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இங்கே என்ன போட்டிருக்கு, டு நாட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் சுய புத்தியின் மேலே நீங்கள் சாயாதீங்க, உங்கள் சொந்த புத்தி மேலே நீங்கள் சாயாதீங்க. அப்போ மற்றவங்களோட புத்தி மேலே நான் சாயலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டால், அடுத்தவங்களோட புத்தி மேலேயும் நம்ம சாயக்கூடாது. மற்றவங்களோட சொல் ஒரு அளவுக்கு தான் நம்ம கேட்கணும். எல்லா காரியத்திலையும் நம்ம அடுத்தவங்களோட ஆலோசனைப்படி நடந்தால் நம்ம தேவனுடைய சித்தத்திலேருந்து வழிவிலகக்கூடிய காலங்கள் வந்துடும். அதனால் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம சுய புத்தியின் மேல் நம்ம சாயக்கூடாது. நம் முழு ஹிருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் நம்புற கொஞ்சம் நம்பலை அப்படிங்கிறது இல்லை. தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்று விசுவாசிக்கணும். முழு ஹிருதயத்தோடு அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து நம்ம வழிகளிலெல்லாம் அவரை நினச்சி கொள்ளணும். எல்லா வழியிலும் நமக்கு தினம் தினம் நிறையா பாதைகள் இருக்குது. வேலையிடம் ஊழிய காரியமாக இருக்கலாம், இல்லை நம்ம வந்து வெளியே போகிற காரியங்களாக இருக்கலாம், நம்ம சொந்த குடும்பத்தில் பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம். எந்த ஒரு வழியிலுமே நம்ம அவரை நினைத்து கொள்ளணும். அப்பொழுது அவர் நம்மளுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்மளுடைய பாதைகள் செவ்வையாக இருக்கும் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுருக்குது. ஏன் வந்து நம்ம வந்து சுயபித்தின் மேல் சாயக்கூடாது, ஏன் நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளணும், ஏன் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த எபிரேயர் 4:15 சொல்லப்பட்டிருக்கு, Because he knows us very well. நம்ம பற்றி அவருக்கு நல்லா தெரியும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல One in every respect has been tempted as we are. நம்ம வந்து எல்லா விதத்திலும் நம்மை போல, Yet without sin. அவர் வந்து பாவமில்லாதவர், சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு இருக்கிறார். அதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். 33 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவர் பிறப்பை வந்து எப்படி நம்ம இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, யாருக்குமே வந்து இவங்க பிறந்ததுக்கு முன்பு இவங்க பிறந்ததுக்கு பின்புன்னு இல்லை. ஆனால் இந்த காலம் வந்து குறித்திருக்கிறது, வந்து இந்த காலங்கள் குறிக்கப்பட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு முன், இயேசு கிறிஸ்துவுக்கு பின் என்று இருக்குது. அப்படிங்கும்போது அவர் இந்த உலகத்தில் பறந்து வாழ்ந்திருக்கிறாரு. அப்படி வாழ்ந்திருக்கிற அந்த நாட்களில் நம்மை போல எல்லா விதத்தில் அவர் சோதிக்கப்பட்டு இருக்கிறார். எல்லா கஷ்டங்களும் உலகத்தில் நீங்களும் நானும் அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்தையும் இயேசு கிறிஸ்து அனுபவித்திருக்கிறார். அதனால தான் நம்ம அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை நம்ம சார்ந்து கொள்ளணும். ஸோ நம்ம அவரை சார்ந்து கொண்டோம். அப்போ வந்து சார்ந்து கொண்ட பின்பு எதுக்காக வந்து எந்த அளவுக்கு நம்ம அவரை சார்ந்து கொள்ளலாம், எந்தெந்த காரியங்கள் அவரை சார்ந்து கொள்ளணும்னா, நிறைய காரியங்கள் சொல்லணும். நான் ஒரு 3 காரியங்களை சொல்கிறேன். 3 பேரை எக்ஸாம்பிளாக நான் இந்த இடத்துல நான் கொண்டு வர்றேன். கலேஷியன்ஸ் 2:20 சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். எல்லா இடத்துலையுமே நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நினைவு நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் சரி, நம்ம எந்த காரியம் செய்தாலும் சரி, டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நான் அல்ல கிறிஸ்து அந்த விதத்தில் நம்ம அவரை சார்ந்து கொள்ளணும். 2வது வந்து யோவானை போல. யோவான் சொல்கிறாரு, John 3:30 சொல்கிறாரு, லெட் ஹிம் இன்க்ரீஸ் அண்ட் ஐ டிக்ரீஸ்ன்னு சொல்கிறாரு. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி எல்லா வாழ்க்கையிலும் நம்ம டெய்லி எல்லா லைஃப்பில் எப்படி அவரை வந்து நான் அல்ல கிறிஸ்துங்கும் போது, நமக்குள்ளே அவரை பெருகிறதுக்கு நம்ம வந்து அர்ப்பணிக்கணும். அவருடைய சமூக
சமூகத்தில் வேத வசனங்களை வாசித்து தினம் தினம் தியானித்து ஆராதித்து துதித்து பாடி அவருடைய சமூகத்தில் நம்ம நேரத்தை செலவிடும்போது அவர் நமக்குள் பெருகுவார். நம்முடைய சுயங்கள் அழிக்கப்படும். நம்முடைய மாம்ச சிந்தனைகள், மாம்ச எண்ணங்கள், சுய புத்தி, சொந்த புத்தி, அடுத்தவங்க சொல்கிற கேட்கக்கூடிய புத்திகள் எல்லாம் அழிக்கப்படும். நம்முடைய சொந்த மாம்சத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு அவர் நமக்குள் பெருகுவார். ஸோ இந்த இடத்துல வந்து யோவானை போல அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லணும். மூன்றாவது வந்து இயேசுவை போல. இயேசு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கார், லூக்கா 22:42 Luke 22:42 சொல்கிறாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பு அவர் சொன்ன இந்த வார்த்தைகள், இந்த ஒரு கஷ்டமாக இருக்குது, இந்த சிலுவை பாடு எனக்கு ஒரு வேதனையாக இருக்குது, ஆனாலும் வந்து இது போகிறக்கு எனக்கு கிருபை கொடுங்க, அப்படி அது உம்முடைய சித்தமாக தான் எனக்கு போகிறக்கு கிருபை கொடுங்க, உம்முடைய சித்தம் இல்லைன்னா எடுக்கிறதுனா எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும் எல்லா இடங்களிலும் வந்து டெய்லி லைஃப்பில் வந்து எங்கள் சித்தமல்ல உம்முடைய சித்தமப்பா, எஸ்வே உம்முடைய சித்தம் என் குடும்ப வாழ்க்கையில், என் வேலை இடத்துல, நான் போகிற ஊழிய காரியங்களில், என் குடும்ப, என் கணவருடைய வாழ்க்கையில், மனைவியுடைய வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நான் இந்த நாளைக்கு உம்முடைய சித்தம் இல்லாமல் யாரையும் பார்க்கக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கணும். எனக்கு அவர் அப்படி கற்றுக் கொடுத்தார். இந்த நாளில் உமக்கு பிரியமில்லாத யாரையும் நான் சந்திக்கக்கூடாது, உம்முடைய பிரியமில்லாத வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்துடக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு முகத்தையும் நான் பார்க்கக்கூடாது. உம்முடைய சித்தத்தில் இந்த நாளில் நீங்கள் என்ன உங்களுடைய டைரியில் நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்களோ அந்த டெய்லி டைரியில் என்ன பரலோகம் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கோ அந்த பாதையில் மாத்திரம் என்னை நடத்துங்க. நான் சிறு பிள்ளையை போயெல்லாம் என்னை ஒப்புக் கொடுக்குறேன், இரண்டு கருத்தை நீங்கள் பிடிச்சிக்கங்க என்று சொல்லி நான் ஒப்புக் கொடுப்பேன். அவர் எனக்கு கற்றுத்தந்த விதம் வந்து சிறு பிள்ளையை போல நம்ம அவரை நம்பணும். ஒரு அப்பாவை வந்து தன்னுடைய சொந்த பிள்ளை எந்த அளவுக்கு நம்பு, எல்லா விதத்துலையும் நம்பு. ஏதோ ஒரு ஒரு கஷ்டமான இடத்துக்கு கூட்டிட்டு போனால் கூட அப்பாவை நம்பு, இது கஷ்டமான பாதையாக இருக்கு ஆனாலும் எங்கள் அப்பா கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி 100% அவரை வந்து நம்பணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். சிறு பிள்ளையை போல என் ரெண்டு கருத்தை நீங்கள் பிடிச்சுக்கோங்க இயேசுப்பா, நீங்க அழைச்சு போற பாதையில நான் வர்றேன், என் சித்தம் இல்ல உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி இயேசுவை போல இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கணும். மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த மூன்று விதத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது அவர் நம்மளுடைய பாதைகளை செவ்வாய்படுத்துவார். சோ இது எவ்வளவு காலம் செய்யலாம் அப்படிங்கறத மட்டும் நான் கடைசியா சொல்லி நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். ஹவு லாங் வி நீட் டு ட்ரஸ்ட் இன் த லார்ட். சோ அவர் மனுஷ ரூபமாய், இதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, Philippians 2:8 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நாம இந்த உலகத்துல வந்து நம்முடைய மரண பரியந்தம், பிதாவின் சித்தம், இயேசு கிறிஸ்துவின் சித்தம் நம்ம வாழ்க்கையில, எதற்காக இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் அனுப்பினாரோ, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தம் உண்டு, தேவ சித்தம் உண்டு. உலகத்திலையும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு, தேவ சித்தம் உண்டு. இந்த சித்தங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படி மரண பரியந்தம் நம்ம அவரை நம்பணும். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி நம்மை நாமே தாழ்த்தணும். தாழ்த்தி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வாய்படுத்துவார். இந்த காரியங்களை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. இயேசுப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நீர் சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் சுய புத்தியை நாங்கள் சாயாமல் அப்பா, மற்றவர்களுடைய புத்தியை நாங்கள் கேளாதபடி ராஜா, முழு ஹிருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்க இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே சுய புத்தியை சார்ந்து விடாதபடி அப்பா, ஆண்டவரே மற்றவர்களுடைய புத்தியை கேட்டு தவறான வழியிலே போய்விடாதபடி, மனுஷர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு வராதபடி ராஜா, பரிசுத்த ஆவியானவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க வாழ்க்கையில் வரட்டும் தகப்பனே. குடும்பத்தில், வேலை இடத்துல அப்பா, போகிற ஊழிய காரியங்களை, உலக காரியங்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே அப்பா உம்முடைய அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கட்டும் அப்பா. மனுஷர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வேண்டாம், எங்களுடைய சொந்த இன்ஃப்ளூயன்ஸ் வேணாம் அப்பா. இயேசு கிறிஸ்து அப்பா, சிலுவையின் நிழல் அப்பா அவளோடு என்றும் இருக்கட்டும் தகப்பனே. எல்லா இடங்களிலும் உம்மை அறிகிற அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அப்பா, கர்த்தர் வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய கிருபையை கொடுங்க. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எல்லா காரியத்திலும் ஜெயத்தோடு வாழ உம்மை சார்ந்து கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் உங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஆமேன்.